அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக அவங்கள மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி பார்த்துடலாம். தங்க செருப்பு ஆனாலும் தலைக்கு ஏறாது. இன்றைக்கி ஒரு ரொட்டீன் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணணும் மார்னிங்லேருந்து அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். நீங்கள் மார்னிங் காலையில் எழுந்திரிச்ச பிறகு நீங்கள் எதை பார்க்குறதுக்கு ஓடி போவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போவோம்னா எங்களுடைய செடியை பார்க்க தான் ஓடி போவோம். எங்களுடைய செடி எப்படி இருக்குது, ஏதாவது பூ வளர்ந்துருக்கா, அப்படி தான் பார்க்க போவோம். அதனால் அந்த செடியை நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். அதுக்கடுத்தது இது கொஞ்சம் கல். இந்த கல்லெல்லாம் மீன் தொட்டிக்காக நாங்கள் வச்சுருந்த கல், அதுதான் அதில் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்கள் வீட்டில் இந்த தண்ணி ப்ராப்ளம் போயிட்டுருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காலையில் எழுந்துச்சி நம்ம ரொட்டீனெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் இதில் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாம். குட் ஆஃப்டர்நூன். மார்னிங் கரெக்டாக 12 ஆகுது. நம்ம இன்டர்வியூ சொல்கிறது இல்லை போல். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முடியெல்லாம் பறந்து விடாது. அம்மா அம்மா என்னதம்மா இது இட்லி மாவா? அப்பா இட்லி மாவு அரைச்சிட்ருக்காங்க. இது என்ன அமிதா கிரைண்டர்? அம்மாக்கிட்ட 2K கிரைண்டர் இருக்கும். இது அம்மா கிரைண்டர். ஆனால் அதுவும் ஓடுதுலாமா? அது குடி இதுவா? இது நம்ம காசு கொடுத்து வாங்கணும். இது இதில் ஓகே. இது பாருங்கள், இது நல்லா ஓடும். அம்மா காலையிலேயே மாவு அரைச்சிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஒருத்தருக்கு அரைச்சி முடிச்சிட்டாங்க. நான் இப்போ தான் எழுந்தேன். அதுக்கு அடுத்தது ரொட்டீன் உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கோம். என் தம்பி தோசை சுட்டியான்னு கேட்குறான். என்னம்மா இவன் இப்படி கேட்குறான்மா? ஓ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தலையில் நல்லா எண்ணெய் வைக்க போகிறேங்க. எண்ணெய் வச்சுட்டு தலை குளிக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப தலைக்கே குளிக்கல. ஃபீவர் வந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் பார்த்தீங்களா. டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு தலைக்கே குளிக்காதீங்க அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் அப்படியும் குளிக்காமல் இல்லை. வீக்லி 1 டேஸ் தலையை குளிச்சிருவேன். சரி 2 வாரம் பெண்டிங் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் தலைக்கு குளிக்காமல். அதனால் இப்போ குளிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதனால் எண்ணெய் வச்சிடுறேன். எண்ணெய் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்ட்டு. கலகத்தில் சாராய் பாட்டில் கொஞ்சம் உட்காந்துருக்கு. ஐயோ தேங்காய் இல்லை, கம்மியாக தான் இருக்கு. சரி என்ன பண்ண போகிறேன் அதை சொல்லு. எண்ணெய் ஊற்றி வைக்க போகிறேன். இந்த எண்ணெய்லாம் நான் எண்ணெய் ஊற்றி வைக்க போகிறேன். இதில் என்னென்ன இருக்குங்க? ஆ கீழே இருந்து பொருட்கள்லாம் இருக்கு. ஏமா இதெல்லாம் என்னமா நீ அது என்னமோ இருக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியே நாங்கள் அந்த நாட்டு மருந்து கடை விஜிஎம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே வாங்கினது. இது அதில் சில மூலிகைகள்லாம் இருக்கும். சரியா இருக்கும். நம்மளுக்கு இதில் ரொம்ப லாபம். நம்மளே செஞ்சு தயார். இதில் என்ன இருக்கா இல்லையா கொஞ்சம் ஊறி இருக்கு, நல்லாவே ஊறி இருக்கு. நான் அப்படிதான் பயந்துட்டேன். ஐயோ என்னையே இல்லையே நம்ம கிட்ட இன்னொரு பாட்டில் என்ன இருக்கு அப்படின்னு கத்துனா எப்பமோ ஸ்டோர் பண்ண தேங்காய் 1/2 லிட்டர் இருக்கு. எப்போ போதும் நான் கிரி எனக்கும் உண்மையா கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய வாங்கி வைக்கும். எது எங்க இருக்குன்னு அதுக்கே தெரியாது. ஐயோ இப்போ நான் கண்டுபிடிச்சேன். நீ கண்டுபிடிச்சேன்னு ஏதோ போலீஸ்ல அப்பாவுக்கு பாதி டப்பா கொடுத்தேன். அதுவா இதுவான்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நல்ல வேலை என்ன இருக்கு இந்த ஷாப்ல தான் நாங்கள் வாங்குவோம். இந்த அட்ரஸ் வேணா நோட் பண்ணிக்கோங்க. இது செக்கு என்ன ஆர்டர். இது ரொம்ப ஃபேமஸான கடை. ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ரொம்ப வருஷம் இப்போ கடை இருக்கா? இருக்குமே. இப்போ லாக்டவுனில் இருக்குது, லாக்டவுன் முடிச்சக்கப்புறம் திறப்பாங்க. அங்கே நிறைய பேர் வாங்குறாங்க இல்லை, அந்த ஏரியாவில் ஃபேமஸாக இருக்குப்பா முத்தாள் சாவடி. 50 வருஷமா எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கணும். நான் எண்ணெயே ஊற்றல போல, நான் கூட எண்ணெய் தேய்ச்சிக்க போகிறேன் இனிமேல். அது என்ன அப்படி ஊறி வந்தால் நம்மளுக்கு இப்படிதான் ரெட் கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓ, இது ஊர்னு என்ன தானா இருக்க நல்லா இருக்கும். தேய்ச்சிக்கோ. அப்பா எங்க? அதான் வெளியில எங்க அப்பா இப்படி சுத்துவாங்க, கடைக்கு போவாங்களாம். எங்க அப்பா நல்லாவே நம்பி கிடக்குறாரு, நல்லா கேட்க மாட்டேங்கிறாங்க. டூ லிஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான். அதுல எது அக்கா என்னென்ன முடிச்ச சொல்லு. நமக்கு கண்டென்ட் கிடைக்கல, அதனால என்னன்னா இப்ப பண்றோமோ அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் அது நேத்து என்னதுடா பண்ணவே இல்லடா, இதுல வேற உங்களுக்கு பந்தாவா அந்த போடு வர அதையும் யூடியூப்ல போட்டுருப்பியா? ஏய் நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், நான் செய்வேன் அப்படி சொல்லியிருக்கேன். இப்படியெல்லாம் மானத்தை வாங்குறாங்க. எத்தனையாங்க? ஒரு வெங்காயம் போதும், தக்காளி 2. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேமியா செய்ய போகிறோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கோம். வெங்காயம் வெட்ட சொல்லிட்டு க்ளோரி போயிருக்கு, வந்தால் கேட்கும். நான் வெட்டிட்டு வரேன். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சேமியா செய்ய போகிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க. க்ளோரி பார்த்தீங்கன்னா தலை குளிச்சிருக்கு, தண்ணியே வரல, குளிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு தண்ணியே இல்லை. அன்னைக்கு தலை குளிச்சிருக்கு. எப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி டக்குன்னு வந்துச்சு மோட்டர்லேருந்து, உடனே குளிச்சிச்சு. நான் தான் சொன்னேன் தண்ணி வர டைமாக குளி, தயவுசெய்து தண்ணி இல்லாத குளிச்சுட்டு என் உயிரை வாங்காத அப்படின்னு சொல்லி வச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குளிச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணோம்னா சேமியா செய்ய போகிறோம். சேமியா எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஷ் தான், இருந்தாலும் நாங்கள் செய்கிறதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா சேமியா இருக்குது. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சேமியா எழுதிருக்கு. டப்பா எங்கே வச்சுங்க, எங்கே வாங்கினா மூணு மாட்டில் வாங்கியிருக்கு 43 ரூபா. ஆமாம், மேலே நான் கரெக்ட் இதை பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான், இந்த செட்டு தான் 43 ரூபா. இதெல்லாம் 20 ரூபா நினைக்கிறேன். இது பார்க்கவே அழகாக இருக்கும். போட்டு கொஞ்ச நாள்ல கொஞ்சம் 2-3 நாளே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு முன்னேற்றம். நாங்களும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வீடியோ அதெல்லாம் போடுவோம். அதை எப்படின்னா எங்களுக்கும் அது பிரோஜனமாக இருக்கணும், அது மாதிரி மட்டும் தான் போடுவோம். எங்களுக்கு அது பிரோஜனமாக இருந்தால் தான் அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். என்ன இல்லையா? ஆமாம், ஏன்னா எங்களால் இது வாங்க முடியும்னா உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும் அப்படிங்கிறது நம்புவோம். அப்படி தான் இந்த பாட்டில் கடைக்கு தான் பார்த்தீங்கன்னா எங்களால் திருப்பி போகவே முடியல. போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அங்கே இல்லை, ப்ளஸ் அதுக்குள்ளே லாக்டவுன் வந்துடுச்சு. திருப்பியும் அவங்க ஸ்டாக் இறக்குனதுக்கப்புறமா அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே லாக்டவுன் வந்துடுச்சு. எப்போ எப்படி எது நடக்க போகுதுன்னு தெரில. அதனால் பார்ப்போம், கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வேறு எதுவும் நம்ம இதில் வாங்கினா அந்த ரேட் அதிகமாக இருக்கும். வெளியவே இப்போ எங்கன்னா போய் ராங்கில் வாங்கினாலும் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா 14 ரூபாய் கிடைக்கும். தண்ணி சொல்லுங்க. இல்ல இதை பார்த்தா தண்ணி உப்பு இருக்கா? பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் இஞ்சி எதுவுமே இல்லை. இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் காலியாக இருந்தால் பச்சை மிளகாவே ஆகும். இல்லை இப்போ வெளியே போகிற ஐடியா எங்களுக்கு இல்லை. இஞ்சி கூட பேஸ்ட் போடவே இல்லை. நான் கேட்டேன், நீங்கள் எடுத்துகிட்டு இஞ்சி கூட பேஸ்ட் எதில் பக்கத்தில் வச்சுருந்தா கண்டு தெரில. இந்த இப்போ போட்டு நல்லா இருக்குமா? ஓடு பாப்பா நல்லா தான் இருக்கும். வேண்டாம் தேவை. சரி, ஓகே பாய். உங்களோட வச்சுட்டு நேரம் வேக வந்து பார்க்கலாம். செய்ய முடியும் நினைக்கிறேன். செடி வைக்கணும், செடி வைக்கலாம், பிரச்சனை இல்ல. அதுக்கு சிமெண்ட் போடணும், அது வேலைக்கு. துணி துவைக்கணும், வேலைக்கு ஆகாது. துணி துவைக்க முடியாது. எப்படி துவைக்கும்? தண்ணியே இல்லாம சாகுறோம். நீங்க இப்படியே பேசாதீங்க. அதுக்கு நீங்க குளிக்காம இருக்கீங்களா? குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் ஒரே தண்ணி தான் யூஸ் ஆகுமா? நான் ஒரு பக்கெட்ல 2 பக்கெட்டோட குளிச்சுட்டு நைட்டு கொஞ்சம் மாதிரி துவைக்கணும். உங்களை துவைச்சா தான் பார்க்கலாம். நீ நைட்டு துவைக்கலாம். ப்ரையர் மீட்டிங் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டோம், பண்ணியாச்சு. நைட்டு டாய் செல்ஃப் கிளீனிங் அதிகம் பண்ணல. உங்களுக்கு சேர் கிளீனிங் அதை பண்ணலாம். டாய் செல்ஃப் கிளீனர் பண்ணலாமா? சாப்பிட்டு செல்ஃப் கிளீனிங் பண்ணலாமா? எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே தொடச்சி வச்சிடணும். அப்படியா? மொட்டை தலை. யாரை பார்த்து மொட்டை தலைங்க? எனக்கு மொட்டை தலை தான் அழகாக இருக்கு. நல்லா காய வை, இல்லைன்னா தலைவலின்னு சொல்லிட்டு அப்புறம் கத்திட்டு இருப்பேன். தலை குளிச்சாலே தலைவலி வந்துடும். சேமியா ரெடி ஆகிவிட்டது. க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம். முடிய காயவை. அவளா இவள், இவள் தான் அவள். என்னங்க இது வந்து ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா, ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க எப்படி இல்லையே? செகண்ட் இயர். செகண்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமே. ஒரு புத்தி காலாடியோட. சரி, என்ன சொல்ல வர? என் முடிய காட்டு. எவ்வளவு பெரிய முடி எல்லாம் மெயின்டெய்ன் பண்ணனுமா? இதா இருந்தாலுமே மெயின்டெனன்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் நான் ஒரு ரோஸ் வச்சிருப்பேன். ஒரு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கம்மல் ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கு அடுத்தது ஒரு செயின். நான் எப்படி அழகா இருக்கேன்னா சொல்லுங்க. 2 பேரும் எப்படி இருக்கா சொல்லுங்க. கேவலமா இருக்கு. நீ அழகா தான் இருக்கற. உங்க முடி பாருங்க, தெரியுங்களா? உங்களுக்கு சுருட்ட முடியல. நல்லா நீட்டா தான் இருக்கு. நீங்க தான் அப்புறமா என்ன பண்ணிட்டீங்க? அது முடியை வெட்டிட்டு அப்ப முடி வெட்டி இருக்கமா? முடி வந்துச்சுனா சுருண்டுது. நான் என்ன பண்ண முடியும்? முடி வெட்டினா சுருண்டுமா? சுருட்ட முடிங்கிறதுலாம் பர்ப்ளே வரணும். செம்ம குண்டாயிட்டாரு. அதுக்கு அப்புறமா சாம் பயங்கர குண்டு ஒல்லி ஆக போறேன் நானே. இன்னும் 1 மாசத்துல பார்க்கலாம். சும்மா பார்க்கலாம் பார்க்கலாம் விளையாட்டு சொன்னேன். கொரோனா போகும்ல, அப்போ நான் ஒல்லி ஆயிடுவேன். 3 மணி ஆக போகுது. கரெக்டாக வந்து 3 மணி ஆக போகுது. இதில் இதே டைம் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். குளோரி பார்த்தீங்கன்னா சாம்பார் செஞ்சிட்ருக்கு, நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிச்சிட்ருக்கேன். இப்போ தான் வச்சுருக்கேன். எதிர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாங்காய் கொடுத்தாங்க, ஒரு மாங்காய் தான் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. ஒரே மாங்காய் தான் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. ஒன்றாவது கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, என்னடா அது ஒன்றே ஒன்றா தராங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா தெரியல. ஒரு சிம்பிளான சாம்பார் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அது என்னென்ன போட்டோம் அதெல்லாம் நாங்கள் சொல்லலை, ஏன்னா சாம்பார் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் நாங்கள் சொல்லலை. ஜஸ்ட்டு அது வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இது கடுகு என்னங்க, அதனால தான் அந்த கலரில் இருக்குது. இந்த லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு வந்திருக்கிற ஒரே ஒரு மன திருப்தி என்ன தெரியுமா, அது வந்து மாலை நேரம். அந்த மாலை நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தனிமையாக இருந்து அமைதியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை மெடிடேஷன் சொல்லுவாங்க, சில பேர் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, அது ஓகே. இங்கே கூட அக்கம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா காலைல ஒரு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா யோகா பண்ணுவாங்க, ரெண்டு அக்கா அங்கே பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பஸ் சைட் பார்த்திங்கன்னா ஒரு அங்கிள் வந்து நடையோட நடந்துகிட்டே இருப்பார். இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சிருந்தா இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது கொஞ்சம் அதிகமாகவே பார்க்குறோம். ரொம்ப இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். தினமும் நடக்கிற விஷயந்தான், ஆனாலும் புதுசாக இருக்குது. நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம பார்த்தீங்களா நம்ம தனித்திருக்கணுன்றோம். ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு தெரியும், நம்ம தனியாக கொஞ்ச நேரம் இருந்தால் தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம எடுக்க முடியும். நம்ம வீட்டில் ஏதோ ப்ராப்ளம், பயங்கரமான ஒரு பிரச்சனை, அந்த டைமில் நீங்கள் கும்பலாக உட்காந்துட்டு கத்திட்டு இருந்தாலும் வச்சு நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகும். அப்போ நம்ம தனிமையை தேடுறோம்ல, அதே தனிமையை தான் நம்ம கொரோனா இருக்கும்போது தேடணும், சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துச்சுன்னா வெளியே சொல்கிறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்கன்னு கேள்விப்படுறோம், நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். நாளைக்கு வேறு பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன். அதாவது எப்படின்னா, லாக்டவுன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, கடை அடைப்பு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சாத்தாங்குளத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர் இறந்துட்டாங்களா கொண்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அது அந்த கேஸ் போயிட்டுருக்கு. அது அவங்க இறந்துட்டாங்க, ஆக்சுவலி அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியவே தெரில. போலீஸ் தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா நாளைக்கு பந்த், நாளைக்கு எந்த கடையுமே இருக்காது. இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்க மாட்டீங்க, காலையில் தான் பார்ப்பீங்க, பார்க்கலாம்.